சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் 1952 ஜனவரி மாதம் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகத்தின் சில பகுதிகள், மலபார் ஆகியவற்றை உள்ளடக்கிய சென்னை மாகாணத்தில் மட்டும் 2,70,00,000 வாக்காளர்கள், 21 நிரம்பியவர்களும் தேர்தலில் வாக்களிக்கலாம் என்று புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்ததால் சென்னை மாகாணத்தின் பெரும்பாலான இளைஞர்களுக்கு அதுவே முதல் தேர்தலாக அமைந்தது. களத்தில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியை வேரோடு ஒழிப்பதே என் லட்சியம், அதற்கு எனக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் கம்யூனிஸ்ட் மட்டுமே என்று தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு தந்தார் பெரியார். சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் பகுதிகளில் இயங்கி வந்தது வன்னியர் சங்கம். அதன் தலைவராக இருந்த ராமசாமி படையாச்சியார் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் தனது சங்கத்தை தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியாக மாற்றி களத்தில் இறங்கினார். அதே வன்னியர் செல்வாக்கு நிறைந்த M.A. மாணிக்கவேல் நாயக்கரும் காமன்வீல் கட்சி என்ற பெயரில் களமிறங்கினார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் என்ற பெயரில் கட்சி தொடங்கி தேர்தலில் களமிறங்கினார். திராவிடர்களின் கருத்தை அறியாமல் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தின்படி நடைபெறும் முதல் பொது தேர்தலில் திமுக பங்கேற்காது, காங்கிரஸ் அல்லாத கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் என்று அறிவித்தார் பேரறிஞர் அண்ணா. திமுகவின் ஆதரவை பெற கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் ப.ஜீவா அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்தார். அவரிடம் ஒரு நிபந்தனை பட்டியலை கொடுத்து இதற்கு சம்மதித்தால் ஆதரவு தருகிறோம் என்றார் அண்ணா. அந்த நிபந்தனைகள்: திராவிட நாடு கொள்கையை ஆதரிக்கிறேன், சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ உறுப்பினரானால் திமுக கொள்கைக்கு ஆதரவாக பணியாற்றுவேன், சுரண்டலையும் எதேச்சதிகாரத்தையும் ஒழிக்க திமுக வெளியிடும் திட்டங்களுக்கு ஆதரவாக பாராளுமன்றத்திலும் சட்டசபையிலும் பணியாற்றுவேன் என்று 3 நிபந்தனைகளை கூறினார் அண்ணா. நிபந்தனை என்றவுடன் கம்யூனிஸ்டுகள் பின்வாங்கினர். திராவிட நாடு கோரிக்கை என்பது அவர்களுக்கு வேப்பங்காய் போன்றது, திமுகவின் ஆதரவு வேண்டாம் என்று அறிவித்தது கம்யூனிஸ்ட் கட்சி. திமுகவின் நிபந்தனைகளை நாங்கள் ஏற்கிறோம் என்று இருவர் வந்தனர். அவர்கள் விழுப்புரம் ராமசாமி படையாச்சியார் மற்றும் மாணிக்கவேல் நாயக்கர். திமுகவின் நிபந்தனை பத்திரத்தில் கையெழுத்தும் விட்டனர். இந்த 2 கட்சி வேட்பாளர்களுக்கும் திமுக ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் செய்தது. இவர்கள் போட்டியிடாத சில தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தது திமுக. மொத்தம் 45 வேட்பாளர்களுக்கு ஆதரவாக களமிறங்கியது திமுக. நாடு சிதறுண்டு போகாமல் இருக்க எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்தது காங்கிரஸ். அரிசி பஞ்சம், விலைவாசி உயர்வை காட்டி பிரச்சாரம் செய்தது கம்யூனிஸ்ட் கட்சி. அனல் பரந்த பிரச்சாரத்திற்கு பின்பு தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு 152 இடங்களில் மட்டுமே வெற்றி கிடைத்தது. முதல்வர் குமாரசாமி ராஜா உள்ளிட்ட பல அமைச்சர்கள் தோல்வியடைந்தனர். வெறும் 2 அமைச்சர்கள் மட்டுமே வெற்றி பெற்றதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காமராஜர். தந்தை பெரியாரின் ஆதரவுடன் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 63 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. விவசாய தொழிலாளர் மக்கள் கட்சிக்கு 35 இடங்களும், திமுக ஆதரவுடன் போட்டியிட்ட தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சிக்கு 19 இடங்களும், காமன்வீல் கட்சிக்கு 6 இடங்களும் கிடைத்தன. கிருஷிகார் கட்சிக்கு 15, சோசியலிஸ்ட் கட்சிக்கு 13, பிற கட்சிகளுக்கு 11, சுயேட்சைகளுக்கு 62 என்று தேர்தல் முடிவுகள் வந்தன. ஆந்திரா மற்றும் மலபார் பகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய இடங்களை கைப்பற்றியது. ஜீவா, பி. ராமமூர்த்தி, மணலி கந்தசாமி, எம். கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். அருப்புக்கோட்டை சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற முத்துராமலிங்க தேவர் MP பதவியை ராஜினாமா செய்தார். 152 இடங்களை வென்ற காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க போதிய பெரும்பான்மை இல்லை. காங்கிரஸ் அல்லாத கட்சிகளுடன் ஐக்கிய ஜனநாயக முன்னணி என்ற கூட்டணியை அமைத்து 167 உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க விரும்பியது கம்யூனிஸ்ட் கட்சி. ஆளுநராக இருந்த ஸ்ரீ பிரகாசாவிடம் ஆதரவு கடிதத்தை கொடுத்தார் டி. பிரகாசம். ஆனால் ஆளுநர் அதை ஏற்கவில்லை. எந்த கட்சி தனிப்பெரும் கட்சியோ அவர்களைத்தான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்று கம்யூனிஸ்ட் கட்சியின் கடிதத்தை நிராகரித்து காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். காங்கிரஸ் சார்பில் யாரை முதல்வராக்குவது என்று காமராசர் ஆலோசித்தார். பக்தவச்சம் உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் தோல்வியடைந்திருந்தனர். சி. சுப்பிரமணியத்தை முதல்வராக்கும் பேச்சு எடுத்த போது மைனாரிட்டி அரசை நடத்தும் அளவிற்கு எனக்கு அனுபவம் கிடையாது என்று கைவிரித்தார் சி. சுப்பிரமணியம். இது போன்ற சமயத்தில் நமக்கு ஒரு ராஜதந்திரி தான் வேண்டும் என்று கூறிய ஆந்திர பகுதி காங்கிரஸ் தலைவர் சஞ்சீவ ரெட்டி குற்றாலத்தில் தங்கியிருந்த ராஜாஜியை சந்தித்தார். காமராஜர் விரும்பினால் முதல்வர் ஆகிறேன் என்றார் ராஜாஜி. அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜர் நேரில் சென்று ராஜாஜியை சந்தித்தார். நெருக்கடியில் இருந்து காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுங்கள், ஆட்சி அமையுங்கள் என்றார் காமராஜர்.
ராஜாஜியை முதல்வராக்குவது நேருவுக்கு பிடிக்கவில்லை. தேர்தலை சந்திக்க மாட்டேன், மேல்சபை எம்எல்ஏ தான் ஆவேன் என்று நிபந்தனை போட்டார் ராஜாஜி. ராஜாஜியை மேல்சபை உறுப்பினராக்கினார் ஆளுநர். கடுமையாக எதிர்த்தார் பெரியார். கம்யூனிஸ்டுகளும் எதிர்த்தார்கள். எந்த விமர்சனங்களையும் காதில் வாங்காத ராஜாஜி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய வேளையில் இறங்கினார். அதற்காக அவர் குறிவைத்தது ராமசாமி படையாச்சியாரையும் மாணிக்கவேல் நாயக்கரையும். இருவரும் திமுக நிபந்தனை பத்திரத்தில் கையெழுத்து போட்டு திமுக ஆதரவுடன் வெற்றி பெற்றிருந்தனர். அமைச்சர் பதவி தருகிறோம் என்று பேரம் பேசப்பட்டது. பதவி என்றவுடன் கொள்கையாவது கோட்பாடாவது என்று காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தனர் மாணிக்கவேல் நாயக்கரும் ராமசாமி படையாச்சியாரும். மாணிக்கவேல் நாயக்கருக்கு நில வருவாய்த்துறை அமைச்சர் பதவி தரப்பட்டது. போதிய பெரும்பான்மை மலத்துடன் முதல்வர் பொறுப்பை ஏற்றார் ராஜாஜி. நமக்கு துரோகம் செய்துவிட்டனரே என்று குதித்து போனார் அண்ணா. இப்படித்தான் இவர்கள் செய்வார்கள் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தார் பெரியார். கட்சி தாவல் குதிரை பேர அரசியலை சுதந்திர இந்தியாவில் முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பெருமையோடு 1952 ஏப்ரல் 10 முதல்வர் பொறுப்பை ஏற்றார் ராஜாஜி. அவருடைய அமைச்சரவையில் சி சுப்பிரமணியம், சஞ்சீவ ரெட்டி உள்ளிட்ட 14 அமைச்சர்கள் பொறுப்பேற்றனர். தேர்தலில் தோல்வியடைந்த பக்தவச்சலமும் அமைச்சரானார். அவரையும் மேல்சபை உறுப்பினராக்கியது காங்கிரஸ் கட்சி. தேர்தலில் போட்டியிடாதவர் முதல்வர் பொறுப்பை ஏற்றது பெரும்பான்மையை நிரூபிக்க பதவி ஆசையை காட்டி ஆட்சியை கைப்பற்றியது தேர்தல் தோல்வி அடைந்த ஒருவரை அமைச்சராக்கியது என்று சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலிலேயே பல்வேறு கொள்ளைப்புற வழிகளை அறிமுகப்படுத்தியது காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான அறிந்திடாத வரலாறுகளை தெரிந்து கொள்ள நமது குட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.